சப்ஜெக்ட் இங்கிலீஷ், 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டாபிக் எடுத்துருக்கிறேன். ஸோ இது நியூ சிலபஸ் தான், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். இங்கே வாங்க, சிம்பிள், காம்பவுண்டு, காம்ப்ளெக்ஸ் லெசன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சாப்டருக்குள்ளே நிறைய மாடல்ஸ் போனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் என்ன டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃப்ரேஸ், சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ். ஃப்ரேஸ், சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாடல்ஸ் பார்க்கும்போதும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரேஸ். ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம்ப்ளீட் மீனிங், அதாவது முழுமையான பொருள் தராது. அந்த ஃப்ரேஸ், அந்த சென்டென்ஸில் வந்து வேர்ப் இருக்காது. ஃப்ரேஸ் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபுல் மீனிங் கொடுக்காது, அதாவது இன்கம்ப்ளீட் மீனிங், ஏதோ சொல்ல வந்துச்சு அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வேர்ப் இருக்காது. ஸோ இந்த ஃப்ரேஸ்னால் இந்த ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்கம்ப்ளீட் மீனிங், ஆனால் அதில் வந்து வேர்ப் இருக்கும். இன்கம்ப்ளீட் மீனிங் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, முழுமையான பொருள் தராது, ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே விட்ட மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ரேஸ்க்கும் சபார்டினேட் கிளாஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃப்ரேஸில் வேர்ப் இருக்காது, சபார்டினேட் கிளாஸில் வேர்ப் இருக்கும். ஃப்ரேஸும் இன்கம்ப்ளீட் மீனிங் தான், சபார்டினேட் கிளாஸும் இன்கம்ப்ளீட் மீனிங் தான். ஃப்ரேஸில் வேர்ப் இருக்காது, சபார்டினேட் கிளாஸில் வேர்ப் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். ஸோ நீங்கள் ரீட் பண்ணும்போதே அது ஃபுல் மீனிங் உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, இங்கே வாங்க, எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ்க்கான எக்ஸாம்பிள் இது. இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி, இன்ஸ்பைட் ஆஃப்னா இருந்த போதிலும் அப்படின்னு அர்த்தம். அவன் ஏழையாக இருந்த போதிலும், ஃபுல் மீனிங் கொடுக்கல, என்ன அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இன்கம்ப்ளீட் மீனிங், இருந்த போதிலும் என்ன அப்படின்னு சொல்லலை இல்லையா, அவன் ஏழையாக இருந்த போதிலும் ஃபுல் மீனிங் கொடுக்கல, இருந்த போதிலும் என்ன அப்படின்னு சொல்ல வரல இன்னும். அப்புறம் நான் என்ன சொன்னேன், ஃப்ரேஸ்னா வேர்ப் இருக்காது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதில் வேர்ப் இல்லை. அப்போது ஃப்ரேஸ்னா ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், இன்கம்ப்ளீட் மீனிங், இது இன்கம்ப்ளீட் மீனிங் தான், இதில் வேர்ப் இல்லை. அப்போ இது ஃப்ரேஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாங்க, சபார்டினேட் கிளாஸுடைய எக்ஸாம்பிள். தோ ஹீஸ் புவர், தோ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், இருந்த போதிலும் தான். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ப் இருக்குது, இன்கம்ப்ளீட் மீனிங் தான் இதுவுமே. தோ ஹீஸ் புவர், அவன் ஏழையாக இருந்த போதிலும், ஏதோ சொல்ல வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, ஃபுல் மீனிங் கொடுக்கல, ஆனால் வேர்ப் இருக்குது, அதனால் இது சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸ் தான் ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா, இன்கம்ப்ளீட் மீனிங், இன்னொன்று வேர்ப் இருக்குன்னு சொன்னேன், அதனால் இது சபார்டினேட் கிளாஸ். நெக்ஸ்ட் வாங்க, மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன், கம்ப்ளீட் மீனிங், ஃபுல் மீனிங் கொடுக்கும் இல்லையா. ஹீ இஸ் புவர், அவன் ஏழை, அவ்வளோதான், ஃபுல் மீனிங் கொடுத்துருச்சு. அப்போ இது மெயின் கிளாஸ். சரி, இப்போ ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் இருக்கும். சில நேரத்தில் இந்த ஃப்ரேஸ் இல்லாமல் வெறும் மெயின் கிளாஸ் மட்டும் இருக்கலாம். காம்பவுண்டு சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மெயின் கிளாஸு ஒரு கன்ஜங்ஷனால் லிங்க் ஆயிருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபார்டினேட் கிளாஸ், அதுக்கு பக்கத்தில் மெயின் கிளாஸ் இருக்கும். யூஸ் பண்ணியிருக்கிறேன் பிடிஏ மாடல் க்வெஷ்சன் பேப்பரில் இது வந்திருக்கு.
அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிஏ கொஷின் பேப்பரில் இருக்கிறதுக்கு நான் ஆன்சர் எழுதி போகிறேன். சிம்பிளில் இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட். காம்பவுண்டில் என்ன வேர்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பட்டு அல்லது எட்டு அல்லது ஸ்டில். காம்ப்ளெக்ஸில் என்ன வேர்ட்ஸ் நீங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ அல்தோ ஈவன் தோ ஈவன் இஃப். அதுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்தில் வேர்ப். இந்த வேர்ப் வந்து மெயின் வேர்பாகவும் வரலாம் இல்லைன்னா ஆக்ஸிலரி வேர்பாகவும் வரலாம். நான் ஆக்ஸிலரி வேர்புக்கு ஷார்ட்டாக ஏவின்னு எழுதுகிறேன். ஆக்ஸிலரி வேர்ப் இங்கே வாங்க. மாடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வேர்ட்ஸ் சிம்பிளில் எப்படி இருக்கும், காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸில் அதை எப்படி மாற்றி எழுதணும் அப்படின்றது சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளில் பாவர்டி அப்படின்னு இருந்ததுன்னா அதை காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸில் நம்ம மாற்றும் போது புவர் அப்படின்னு மாற்றி எழுதணும். சிம்பிள் சென்டென்ஸில் இல்னஸ் அப்படின்னு வந்ததுன்னா அதை நம்ம காம்பவுண்ட்லேயும் காம்ப்ளெக்ஸ்லேயும் மாற்றும் போது இல் அப்படின்னு மாற்றணும். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் எழுதும் போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் எழுதி போடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் மீனிங் சொல்லிடுறேன். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பாவர்டி ஷீ இஸ் ஆல்வேஸ் சீர்ஃபுல். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்ஸ்பைட் ஆஃப்னா என்ன அர்த்தம், இருந்த போதிலும். பாவர்ட்டின்னு என்னது, ஏழ்மை, ஏழை, வறுமை. அவள் ஏழையாக இருந்த போதிலும் அவள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஃப்ரேஸ், இது மெயின் கிளாஸ். இது ஃப்ரேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நாம, அவள் ஏழையாக இருந்த போதிலும், இந்த கம்மா வரைக்கும் பாருங்க, அவள் ஏழையாக இருந்த போதிலும். அப்போ கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கல, இருந்த போதிலும் என்ன அப்படின்னு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கல. ஸோ இன்கம்ப்ளீட் மீனிங் இதில் இந்த கம்மா வரைக்கும் பாருங்கள், இதில் என்ன இல்லை, வேர்ப் இல்லை. அப்போன்னா இந்த கம்மாக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் வந்து ஃப்ரேஸுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஃப்ரேஸுனா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், இன்கம்ப்ளீட் மீனிங், வேர்ப் இருக்காது. ஸோ இது வந்து இன்கம்ப்ளீட் மீனிங் தான். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பவர்டி, அவள் ஏழையாக இருந்த போதிலும் ஏதோ சொல்ல வராங்க. ஸோ இன்கம்ப்ளீட் மீனிங். இன்னொன்னு வேர்ப் இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா, நோ வேர்ப், இதில் வேர்ப் இல்லை. அப்படின்னா இது ஃப்ரேஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ கமாக்கு அடுத்து உள்ள சென்டென்ஸ் பாருங்க, அவள் எப்பவுமே சீர்ஃபுல்லாக இருக்கிறா. ஸோ இது ஃபுல் மீனிங், கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. கம்ப்ளீட் மீனிங் கொடுத்தாவே அது மெயின் கிளாஸ். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, ஒரு ஃப்ரேஸ் வந்திருக்கு, ஒரு மெயின் கிளாஸ் வந்திருக்கு. ஒரு ஃப்ரேஸும் மெயின் கிளாஸும் வந்தால் அது என்ன சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ். அப்போ நான் அவங்க க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிறது சிம்பிள் சென்டென்ஸ். சரி, இப்போ நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் காம்ப்ளெக்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சிம்பிளில் இன்ஸ்பைட் ஆஃப் வந்தால் காம்ப்ளெக்ஸில் என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே வாங்க, இது கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. சிம்பிளில் இன்ஸ்பைட் ஆஃபோ டெஸ்பைட்டோ வந்துச்சுன்னா, சிம்பிளில் இன்ஸ்பைட் ஆஃபோ டெஸ்பைட்டோ வந்துச்சுன்னா அதை நம்ம காம்பவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அந்த சென்டென்ஸில் பட் அல்லது எட் அல்லது ஸ்டில் வச்சு சேஞ்ச் பண்ணணும். ஒருவேளை காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்ற சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ தோ அல்தோ அல்லது ஈவன் தோ அல்லது ஈவன் இஃப், இந்த நாலு வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கு பக்கத்தில் வேர்ப் அல்லது ஆக்ஸிலரி வேர்ப். அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு வேர்பில் ஏதாவது ஒரு வேர்ப் வரும். இப்படி தான் நம்ம எழுதணும். நமக்கு க்வெஸ்சனில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வாங்க, நமக்கு க்வெஸ்சனில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்பைட் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃபை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸில் எழுதும் போது, சேஞ்ச் பண்ணி எழுதும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், தோ அல்தோ ஈவன் தோ ஈவன் இஃப் ஏதாவது எழுதிட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் எழுத சொன்னேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் தோ வச்சுக்கோங்க, ப்ளஸ் சப்ஜெக்ட் வேர்ப் அல்லது ஆக்ஸிலரி வேர்ப். இப்போ நான் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிறது சிம்பிள் சென்டென்ஸ், நான் இப்போ காம்ப்ளெக்ஸ்க்கு இதை மாதிரி மாற்ற போகிறேன்.
ஃபஸ்ட் என்ன இருக்கணும், தோ எழுதணும் இல்லையா, தோ எழுதிக்கோங்க. தோ எழுதிட்டு தோக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்க, இங்கே வாங்க, ஹர் இருக்கு இல்லையா, ஹருடைய சப்ஜெக்ட் என்னது, ஷீ, அதனால ஷீ எழுதிக்கோங்க. தோக்கு தோ எழுதிட்டனா, சப்ஜெக்டுக்கு ஷீ எழுதிட்டனா. சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் என்ன வரணும், வேர்ப் அல்லது ஆக்ஸிலரி வேர்ப் வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மெயின் கிளாஸோடைய சென்டென்ஸ்க்கு வாங்க, அங்கே என்ன வேர்ப் இருக்கு, இஸ் இருக்கு இல்லையா, இது ஆக்ஸிலரி வேர்ப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இஸ் அப்படி இங்கே எழுதுங்க. நாங்கள் எழுதி போட்ட மாதிரி வந்துருச்சா, தோக்கு தோ, சப்ஜெக்டுக்கு ஷீ, ஆக்ஸிலரி வேர்ப் இஸ் வந்திருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஏன் நான் வந்து மெயின் கிளாஸில் இருக்கிற இஸ் எடுத்து எழுதுனேன் அப்படின்னா, ஃப்ரேஸில் தான் நமக்கு வேர்ப் இருக்காது இல்லையா, அதனால தான் நான் வேர்ப் எடுக்கிறதுக்கு மட்டும் மெயின் கிளாஸ் போயிட்டு வந்தேன். இப்போ மறுபடியும் நீங்கள் ஃப்ரேஸ்க்கு வந்துடணும். ஃப்ரேஸில் வேர்ப் இருக்காது, ஆனால் நம்ம இங்கே எழுதும்போது இந்த தோ மாடலில் எழுதும்போது வேர்ப் அல்லது ஆக்ஸிலரி வேர்ப் வச்சு தான் நம்ம எழுதணும். ஃப்ரேஸில் வேர்ப் இல்லாததுனால நான் மெயின் கிளாஸ்க்கு போனேன், அங்கே இருக்கிற வேர்பை எடுத்து நான் இங்கே எழுதிட்டேன். இப்போ மெயின் கிளாஸில் இருந்து மறுபடியும் ஃப்ரேஸ்க்கு வந்துடணும். ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன், சிம்பிளில் பாவர்ட்டின் இருந்தால் அதை காம்ப்ளெக்ஸில் மாற்றும் போதும் காம்பவுண்டில் மாற்றும் போதும் புவர் அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும், புவர். ஸோ இதுக்கப்புறம் ஈஸி, இந்த ஃப்ரேஸ்க்கான சபார்டினேட் கிளாஸை நம்ம எழுதியாச்சு, இந்த மெயின் கிளாஸ் அப்படியே இறக்கிட வேண்டியதான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது என்னது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டு மாற்றுறது ஈஸி. எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்பவுண்டு சென்டென்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்ற சொல்லியிருந்தாலோ இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லேருந்து காம்பவுண்டு சென்டென்ஸ்க்கு மாற்ற சொல்லியிருந்தாவோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சிம்பிள் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி நாம் எழுதணும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டு மாற்றுறது ஈஸின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மாடலுக்கான, அதாவது இன்ஸ்பைட் ஆஃப் தோ, இந்த மாடலுக்கான காம்பவுண்டு வேர்டு என்னது, பட்டு அல்லது எட்டு அல்லது ஸ்டில், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. நான் பட்டு யூஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டு மாற்றும் போது ஈஸி, இந்த தோவை தூக்கிடுங்க, தூக்கியாச்சு. மீது என்ன இருக்கு, ஷீஸ் புவர், கண்ணை மூடிட்டு எழுதுங்க, அப்படியே கண்ணை மூடிட்டு எழுதுங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டு மாற்றுறது ஈஸி. அந்த தோன்ற வேர்டை தூக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு இந்த கமாவை நீக்கிடணும். இந்த கமாவை தூக்கிட்டு தான் காம்பவுண்டுடைய கன்ஜக்ஷன் பட் நீங்கள் இங்கே எழுதுறீங்க. ஸோ காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் அந்த வேர்டு நடுவில் தான் வரும், அதாவது அந்த கமாவை நீக்கிட்டு வரும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டென்ஸை அப்படியே எழுதுங்க, அவ்வளோதான். இதுக்கு உங்களுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க.